டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, எசேக்கியேல் 16. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது, மானிடா, எருசலேமுக்கு அதன் அருவறுப்புகளை சுட்டி காட்டு. நீ சொல், தலைவராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு கூறுவது இதுவே, நீ தோன்றியதும் பிறந்ததும் கானான் நாட்டிலே. உன் தந்தை ஓர் எமோரியன், உன் தாய் ஓர் இத்தியல். நீ பிறந்த வரலாறு இதுவே, நீ பிறந்த அன்று உன் கொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை, நீ நீராட்டப்பட்டு தூய்மையாக்கப்படவில்லை, உப்பு நீரால் கழுவப்படவும் இல்லை, துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. உன்னை இரக்கத்துடன் கண்ணோக்கி உனக்காக வருந்து இவற்றினுள் ஒன்றையேனும் உனக்கு செய்வாரில்லை. ஆனால் நீ திறந்த வெளியில் எரியப்பட்டாய், ஏனெனில் நீ பிறந்த நாளிலேயே வெறுத்து ஒதுக்கப்பட்டாய். அவ்வழியாய் கடந்து போன நான் உன் அருகில் வந்து உன் இரத்தத்தில் நீ புரள்வதைக் கண்டு இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். ஆம், இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். உன்னை வயல்வெளியில் வளரும் பயிர் போல் உருவாக்கினேன். நீ வளர்ந்து பருவமெய்தி அழகிய மங்கையானாய். உன் கொங்கைகள் உருப்பெற்றன, உன் கூந்தலும் நீண்டு வளர்ந்தது. ஆயினும் நீ ஆடையின்றி திறந்தமினாய் நின்றாய். அவ்வழியாய் கடந்து போன நான் உன்னை நோக்கினேன். அப்போது நீ காதர் பருவத்தில் இருந்தாய். நான் என் ஆடை உன்மேல் விரித்து உன் திறந்தமினை மூடினேன். உனக்கு உறுதிமொழி தந்து உன்னோடு உடன்படிக்கை செய்தேன். நீயும் என்னுடையவள் ஆனா என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உன்னை நீராட்டி உன் மேலிருந்த இரத்தத்தை கழுவி துடைத்து உனக்கு எண்ணெய் பூசினேன். பூப்பின்னல் உடையால் உன்னை உடுத்தி தோல் காலணிகளை உனக்கு மாட்டி மெல்லிய துகிலை உனக்கு அணிவித்து நார்பட்டால் உன்னை போர்த்தினேன். அணிகலன்களால் உன்னை அழகு செய்தேன். கைகளுக்கு காப்புகளும் கழுத்திற்கு சங்கிலியும் இட்டேன். மூக்குக்கு மூக்குத்தியும் காதுகளுக்கு தோடுகளும் தலையில் அழகிய மணிமுடியும் அணிவித்தேன். பொன்னாலும் வெள்ளியாலும் நீ அணி செய்யப்பட்டாய். நார்பட்டும் மெல்லிய துகிலும் பூப்பின்னல் ஆடையும் உன் உடைகளாயின. மாவும் தேனும் எண்ணெயும் உன் உணவாயின. நீ மிக மிக அழகு வாய்ந்தவளாகி அரச தகுதி பெற்றாய். உன் அழகின் காரணமாக உன் புகழ் வேற்றினத்தாரிடையே பரவிற்று. என் மாட்சி உன்மேல் பட உன் அழகு நிறைவுற்று விளங்கிற்று என்கிறார் தலைவராகி ஆண்டவர். நீயோ உன் அழகில் நம்பிக்கை வைத்து உன் புகழை பணயமாக வைத்து விலைமகளாகி வருவோர் போவோரிடமெல்லாம் வேசித்தனம் செய்தாய். உன் ஆடைகளில் சில எடுத்து தொழுகை மேடுகளை அழகுபடுத்தி அங்கு வேசித்தனம் செய்தாய். ஒரு காலம் அதுபோல் நடந்ததில்லை, இனிமேல் நடக்கப் போவதும் இல்லை. நான் உனக்கு தந்த பொன் வெள்ளி அணிகலன்களை கொண்டு நீ ஆண் உருவங்களை செய்து அவற்றுடன் வேசித்தனம் செய்தாய். உன் பூ பின்னல் ஆடைகளை எடுத்து அச்சிலைகளுக்கு போர்த்தி எனக்குரிய எண்ணெயையும் தூபத்தையும் அவற்றின் முன் எரித்தாய். நான் உனக்கு அளித்த மாவு எண்ணெய் தேன் ஆகிய அதே உணவுப் பொருட்கள் நீ அவற்றின் முன் நறுமண பலியென படைத்தாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நீ எனக்கு பெற்ற உன் புதல்வர் புதல்வியரை அவற்றுக்கு பலியிட்டாயே, நீ வேசித்தனம் செய்தது போதாதென்றோ? என் புதல்வரையும் அவற்றிற்கு பலியிட்டாய். இத்துணை அருவறுப்பான செயல்களிலும் நீ வேசித்தனத்திலும் ஈடுபட்ட போது உன் இளமையில் ஆடையின்றி திறந்தமினியை உன் இரத்தத்தில் புரண்டு கொண்டிருந்த நாட்களை நினைத்து பார்க்கவில்லை. எல்லா தீச்செயல்களையும் செய்த உனக்கு ஐயோ கேடு என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நீ உனக்கென தொழுகை கூடங்கள் அமைத்து கொண்டாய். திறந்த வெளிகளிலெல்லாம் தொழுகை மேடுகள் எழுப்பி கொண்டாய். எல்லா தெருக்கோடிகளிலும் உன் தொழுகை மேடுகளை அமைத்தாய். உன் அழகை தரக்குறவாக்கி வருவோர் போவோர்க்கெல்லாம் உன் உடலை கொடுத்து மிதமிஞ்சிய வேசித்தனம் செய்தாய். உன் அண்டை நாட்டவரும் உடல் பெருத்தவருமான எகிப்தியரோடு வேசித்தனம் செய்தாய். எனக்கு சினமூட்டும் அளவுக்கு மிதமிஞ்சிய விபச்சாரம் செய்தாய். ஆதலால் இதோ என் கரத்தை உனக்கு எதிராக நீட்டி உனக்குரிய பங்கை குறைப்பேன். உன் நெறிக்கட்ட நடத்தையை பார்த்து வெட்கி உன்னை வெறுக்கும் பெலிஸ்தீ நகர்களின் விருப்பத்திற்கு உன்னை கையளித்தேன். இன்னும் நிறைவடையாமல் நீ அசிரியரின் புதல்வருடன் வேசித்தனம் செய்தாய். அவர்களுடன் விபச்சாரம் செய்தும் உன் ஆசை அடங்கவில்லை. ஆகையால் வாணிக நாடாகிய கல்தேயாவுடன் நீ மிகுதியாய் வேசித்தனம் செய்தாய். அப்போது உன் மோகம் தீரவில்லை. வெட்கங்கெட்ட விலைமகளின் செயல்களை எல்லாம் உன் இதயத்தின் காமத்தால் செய்தாய் என்றோ என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஒவ்வொரு தெருக்கோடியிலும் தொழுகை கூடம் கட்டினாய். ஒவ்வொரு திறந்த வெளியிலும் தொழுகை மேடு எழுப்பினாய். மற்ற விலை மாதரை போல் நீ ஊதியம் கேட்கவில்லை. பிறரின் கணவரை நயக்கும் மனையால் இவள் தன் கணவனுக்கு பதில் அந்நியரையே நாடுகிறாள் இவள். எல்லா விலை மாதரும் ஊதியம் பெறுவர். நீயோ உன் காதலர் அனைவருக்கும் ஊதியம் தருகின்றாய். நாட்டிசை நின்று உன்னுடன் விபச்சாரம் செய்ய வருவோருக்கு கையூட்டு அளிக்கின்றாய். எனவே உன் வேசி தொழில் கூட நீ பிற பெண்கள் நின்று வேறுபட்டிருக்கிறாய். கூடா ஒழுக்கத்திற்கு உன்னை யாரும் தூண்டுவதில்லை. நீயே பிறர்க்கு ஊதியம் தருகிறாய். நீ யாரிடமும் பெறுவதில்லை. இதுவன்றோ உன் பண்பாடு? எனவே விலை மாதே, ஆண்டவரின் வார்த்தையை கேள். தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே, நீ காமவெறி கொண்டு உன் திறந்தமேனியை காட்டி உன் காதலருடன் அருவறுப்பான உன் சிலைகள் அனைத்துடனும் வேசித்தனம் செய்தாய். இதற்காகவும் உன் பிள்ளைகளை அவற்றுக்கு பலியிட்ட இரத்த பழிக்காகவும் நீ இன்பம்
துய்த்த உன் காதலர் அனைவரையும் உனக்கு எதிராக நான் ஒன்று திரட்டப் போகிறேன். நீ விரும்பியவர்கள் நீ வெறுத்தவர்கள் அனைவரையும் நாட்டிசை நின்றும் உனக்கெதிராய் ஒன்று சேர்ப்பேன். அவர்கள் முன்னிலையில் உன் ஆடை உறிந்து போடுவேன். அவர்கள் அனைவரும் உன் திறந்தமினை காண்பர். பிறர் கணவர் நயந்த பெண்டிரையும் இரத்தம் சிந்திய பெண்டிரையும் தீர்ப்பிடுதல் போல் உன்னையும் தீர்ப்பிடுவேன். என் சினத்தாலும் சகிப்பின்மையாலும் உன்மேல் இரத்தப்பழி சுமத்துவேன். பின் உன்னை அவர்களிடம் கையளிப்பேன். அவர்கள் உன் தொழுகை குடங்களை தகர்த்து உன் தொழுகை மேடுகளை தரைமட்டமாக்குவர். உன் ஆடைகளை உறிந்து உன் அணிகலன்களை பிடுங்கிக் கொண்டு உன்னை திறந்தமேனியாயும் வெறுமையாயும் விட்டுவிடுவர். உனக்கு எதிராக மக்களை திரண்டல செய்வேன். அவர்கள் உன்னை கல்லால் எறிவர், வாளால் வெட்டி போடுவர். அத்தோடு உன் வீடுகளை நெருப்பால் சுட்டெரிப்பர். பெண்கள் பலர் முன்னிலையில் உனக்குரிய தண்டனை தீர்ப்புகளை நிறைவேற்றுவர். நானும் உன் வேசித்தனத்துக்கு முடிவு கட்டுவேன். இனி நீ யாருக்கும் அன்பளிப்பு அளிக்க மாட்டாய். அப்பொழுது உன் மீது நான் கொண்ட சினம் தனியும். என் சகிப்புத்தன்மை உன்னை விட்டு அகன்றுவிடும். இனி நான் அமைதி கொள்வேன், சினமடையேன். ஏனெனில் உன் இளமைய நாட்களை நினைக்காமல் இவற்றையெல்லாம் செய்து என்னை வெகுண்டல செய்தாய். எனவே நான் உன் நடத்தையின் விளைவை நான் உன் தலைமையில் சுமத்தினேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். உன் அருவறுப்புகளை எல்லாம் செய்தது தவிர நெறிக்கேடாகவும் நீ நடந்து கொள்ளவில்லையா? இதோ பழமொழி கூறும் யாவரும் தாயைப் போல மகள் என்னும் பழமொழியை உன்னை குறித்தே கூறுவர். தன் கணவனையும் பிள்ளைகளையும் வெறுக்கும் தாயின் மகள்தானே நீ. தங்கள் கணவரையும் பிள்ளைகளையும் வெறுக்கும் பெண்டீரின் சகோதரிதானே நீ. உன் தாய் ஓர் இத்தியல், உன் தந்தை ஓர் எமோரியன். உனக்கு இடப்பக்கமாக தன் புதல்வியரோடு வாழ்ந்து வந்த சமாரிய உன் தமக்கை என்றோ, உன் வலப்புறம் தன் புதல்வியரோடு வாழ்ந்து வந்த சோதோம் உன் தங்கை என்றோ. அவர்கள் நடந்து கொண்டவாறு நீயும் நடந்து அவர்கள் செய்த அருவறுப்புகளை நீயும் செய்யவில்லையா? அது மட்டுமன்று உன் கெட்ட நடத்தையில் நீ அவர்களையும் மிஞ்சிவிட்டாய். என்மேல் ஆணை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நீயும் உன் புதல்வியரும் செய்துள்ளதை உன் தங்கை சோதோமுக்கு அவள் புதல்வியரும் செய்ததில்லை. உன் தங்கை சோதோமின் குற்றங்கள் இவையே: இருமாப்பு, உணவார்வம், சோம்பல், இத்தனையும் அவளிடம் அவள் புதல்வியரிடமும் இருந்தன. ஏழை எளியோரின் கைகளை அவள் வலுப்படுத்தவில்லை. இவர்கள் செருக்குடையவராய் என் முன்னிலையில் அருவறுப்பானவற்றை செய்தனர். ஆகவே நான் அவர்களை புறக்கணித்து விட்டேன். இதை நீ அறிவா என்றோ, சமாரியாவும் உன் பாவங்களில் பாதியளவு கூட செய்யவில்லையே. நீயும் இவர்களை விட மிகுதியாக அருவறுப்பானவற்றை செய்தாய். நீ செய்த அருவறுப்புகள் அனைத்தோடும் ஒப்பிடும்போது உன் சகோதரிகள் நேர்மையானவர்களாக தோன்றுகிறார்கள். இப்போது உன் இழிவை நீயே தாங்கிக்கொள். உன் சகோதரிகளை விட மிகுதியான அருவறுப்பான பாவங்களை செய்து அவர்களை உன்னை விட நேர்மையானவர்கள் ஆக்கிவிட்டாய். உன் சகோதரிகளை நேர்மையானவர்கள் ஆக்கிய அந்த இழிவை நீயே சுமந்து கொள். நான் சோதோமையும் அவள் புதல்வியரையும் சமாரியாவையும் அவள் புதல்வியரையும் மீண்டும் நன்னிலைக்கு கொணர்வேன். இதனால் நீ செய்த அனைத்திற்காகவும் வெட்கி அவமானத்தை சுமப்பாய். அது அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கும். உன் சகோதரிகள் சோதோமும் அவள் புதல்வியரும் சமாரியாவும் அவள் புதல்வியரும் தங்கள் முன்னைய நன்னிலைக்கு திரும்புவர். நீயும் உன் புதல்வியரும் முன்னைய நன்னிலைக்கு திரும்புவீர்கள். நீ செருக்குடன் வாழ்ந்த காலத்தில் உன் தமக்கை சோதோமின் பெயரை உன் வாயினால் உச்சரிக்க கூட மாட்டாய். உன் தீச்செயல் வெளிப்படுவதற்கு முன் நீ அப்படி இருந்தாய். இப்போதோ சிரியாவின் புதல்வியர் அவளை சுற்றியுள்ளோர், உன்னை சுற்றி இருக்கும் பெலிஸ்திய புதல்வியர் ஆகியோரின் வெறுப்புக்கு நீ ஆளானாய். நீ உன் ஒழுக்கக்கேட்டையும் உன் அருவறுப்புகளையும் இப்போது சுமந்து கொண்டிருக்கிறாய் என்கிறார் ஆண்டவர். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: கொடுத்தவாகிய நீ மீறி உடன்படிக்கையை முறித்து விட்டாய். நீ செய்தது போலவே நானும் உனக்கு செய்வேன். ஆயினும் உன் இளமையின் நாட்களில் உன்னோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து என்றுமுள்ள உடன்படிக்கை உன்னோடு செய்வேன். உன் தமக்கைகளையும் தங்கைகளையும் நான் உனக்கு புதல்வியராக தருவேன். நான் உன்னுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை முன்னிட்டு அல்லாமலேயே தந்திடுவேன். அவர்களை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது உன் நடத்தையை நினைத்து வெட்கமுறுவாய். உன்னுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை நீ அறிந்து கொள்வாய். நீ செய்ததையெல்லாம் நான் மறைத்திடும் போது நீ அவற்றையெல்லாம் நினைத்து வெட்கி இழிவு மிகுதியினால் உன் வாயை ஒருபோதும் திறக்க மாட்டாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.